ஹலோ அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ஒரு மூணு வகையான இஷ்யூஸ்க்கு சொல்யூஷன் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற விஷயம் போட்டுக்கிறாங்க. அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க டெமோ வீடியோவே போட்டுக்கிறாங்க எப்படி போய் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதையும் தாண்டி உங்களுக்கு புரியலை அப்படின்னா, நான் போடுற வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா புரிய ஆரம்பிச்சிடும். என்னுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்புறக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கு அப்டேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதை பாருங்கள், இது டெமோ வீடியோ பார்த்துட்டு அதை கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க சாரு, அந்த லிங்கில் போய் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். இதான் அந்த லிங்கு. இந்த லிங்கு யாருக்குன்னா எல்லோரும் போய் அப்ளை பண்ண வேண்டாம். மெயில் இஷ்யூஸ் இருக்குது, என்னுடைய மெயில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறவங்க அதை இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், டச் பண்ணி அதுக்கான ஆப்ஷன் இருக்குது செஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, என்னால் வந்து எஸ்பிஐ வெப்சைட்டில் லாகின் பண்ண முடியலை, என்னுடைய ப்ரொஃபைலை பார்க்க முடியலை, லாகின் பண்ணாலே பிரச்சனை ஏதாவது இஷ்யூஸ் காமிக்குது. என்ன இஷ்யூஸ்னு கேட்டிங்க அப்படின்னா, ப்ளீஸ் கான்டாக்ட் அட்மின் டீம்னு காமிக்குது, அல்லது யூ ஆர் நாட் எஸ்பிஐ மெம்பர்னு காமிக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ் உள்ளவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அது பின்னாடி தேவைப்படும். ஏன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ லிங்க் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுங்கிறத காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ லிங்க் ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடும். இதான் நம்ம சைட்டு, பெண்டிங் இஷ்யூஸ் ரெக்வஸ்ட் ஃபார்ம்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இது வந்து உங்களுடைய இஷ்யூஸ்க்கான விஷயங்களை இங்கே காமிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடியை தெளிவாக டைப் பண்ணுங்கள். எஸ்பிஐ விடிபியா, எஸ்பிஐ விடிபியாங்கிறத செக் பண்ணி உங்கள் என்ன நம்பரோ அதை அழகாக டைப் பண்ணுங்கள், தப்பு இல்லாமல். அடுத்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நேம், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ எஸ்பிஐயில் அந்த நேமை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல், எஸ்பிஐயில் எந்த மெயில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயிலை கொடுங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், என்ன மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செலக்ட் இஷ்யூஸ்ன்னு இருக்குது, இதில் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அந்த பிரச்சனை உள்ளவங்க அதில் போய் நீங்கள் லிங்க் டச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டச் பண்ணுறேன். அன்னியபிள் டு லாகின், நான் சொன்னேன்ல, நான் லாகின் பண்ணும்போது பிரச்சனைகள் காமிக்குது, இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறவங்க இதை இந்த வித இதை இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணுங்கள். ஒரு மினிட்டு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அதே போல் வரும், இந்த ஃபார்ம்ஸ் வரும், என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ரைட், ஓகே. அடுத்து உங்களுக்கு வந்து மெயில் ஐடி பிரச்சனை இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி பிரச்சனை உள்ளவங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா வாண்ட் ரீஃபண்ட் அண்ட் பெண்டிங் பேமெண்ட், உங்களுடைய நீங்கள் ஜாயினிங் கொடுத்த அமௌண்ட்டும் நீங்கள் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணி வச்சுருக்க, அதாவது வீடியோ பார்த்து ஏர்ன் பண்ணி வச்சுக்கிற பெண்டிங் அமௌண்ட்டும் ரெண்டுமே சேர்த்து எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க. நான் எஸ்பிஐ விட்டு வெளியில் போயிடறேன், எனக்கு எஸ்பிஐ வேலை பார்க்க பிடிக்கல அப்படிங்கிறவங்க இந்த மூணாவது ஆப்ஷனும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், டச் பண்ணி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். ஓகே, முடிஞ்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு, அந்த பிரச்சனையை வந்து இங்கே எழுதுங்க. மெயில் பிரச்சனையா, லாகின் பிரச்சனையா, இல்லை பேமெண்ட் வேணுமா, அதுக்கான ரீசன் அந்த இஷ்யூஸ் என்னங்கிறத இங்கே எழுதிக்கோங்க. தமிழோ இங்கிலீஷோ பரவாயில்ல. அது கீழே பார்த்தீங்கன்னா அப்லோடு யுவர் இஷ்யூஸ் பேஜ் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கு. இது யாருக்கு தேவைப்படும்னா, உங்களுடைய மெயில் தப்பாக இருக்குது அப்படின்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடலாம். ஏன்னா நீங்கள் வந்து கொடுத்துருக்க மெயில் வந்து தப்பான மெயில், இதெல்லாம் கரெக்டான மெயில்னால் அதை மாற்றி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது எனக்கு பேமெண்ட்டு வேணும், ரீபேமெண்ட் வேணும் அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணி அதை தமிழோ இங்கிலீஷ் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாகின் பண்ணும்போது என்ன இஷ்யூஸ் காமிக்குதோ, ரெட்டில் ஒரு இஷ்யூஸ் காமிக்கும், ஒரு சிகப்பாக ஒரு கட்டத்தில் ஒரு இஷ்யூஸ் வரும், ப்ளீஸ் கான்டாக்ட் அட்மின் டீம்னு வரும், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, அப்லோட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் அ எஸ்பிஓ மெம்பர்னு வரும், நீங்கள் மெம்பரே கிடையாதுன்னு சொல்லி வரும் இங்கிலீஷில், அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இங்கே அப்லோட் பண்ணுங்கள். இங்கே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். அது கீழே சப்மிட் பட்டனை டச் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க, அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். வெரிஃபிகேஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும், அந்த ரீஃபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னா அவங்களுடைய இஷ்யூஸ் எல்லாமே இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வெப்சைட் இப்போ ஓப்பனில் இல்லை, நம்ம இப்போ பார்க்குறது டெமோ வெப்சைட் தான். அதனால் அவங்க நம்முடைய பழைய வெப்சைட் போனால் மட்டும்தான் அவங்களுடைய பழைய பேமெண்ட்டு என்ன பேக்கில் இருக்கிறாங்க எல்லாமே செக் பண்ணி டோட்டல் அமௌண்ட் செட்டில் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது லான்ச்சிங்க்கு அப்புறம் லான்ச் பண்ணோன்னே செஞ்சுருவாங்க, அது எவ்வளோ நாளுங்கிறது கரெக்டாக தெரியாது. நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணி வைக்கிறவங்க லான்ச்சிங்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த பணம் ரீஃபண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இன்னொரு கண்டிஷன் சொல்லிக்கிறாங்க, இது அப்ளை பண்ணவங்க திரும்பவும் விருப்பப்பட்டால் எஸ்பிஐக்குள்ளே வர முடியாது. என்ன காரணம் அப்படின்னா உங்களுடைய ஐபி அட்ரஸ்ஸு
ஆகையால் திரும்பி வரதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா உங்கள் ஐபி அட்ரெஸ், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே பிளாக் ஆகிடும். அதனால் அது கொஞ்சம் வர முடியாது, அது மட்டும் பார்த்துங்க. மற்றபடி எல்லாம் ஓகே தான். இதெல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணி கொடுத்துருங்க. உங்களுடைய ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து கிங்ஸ் மணிமேக்கர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.